பிஎஸ் வேல்யூ செகண்ட் ஷோ ஆரம்பமே இப்படியா ஆரம்பம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வீரம் விசுவாசம் மூலம் பிளாக் பஸ்டர் பண்ணாத செயல் பரிசுத்த எடுத்தா சரியாயிடும் தலைவர கை வைக்கிற Try Pandro every Saturday 6 p.m. onward only on BS Value. Atti fulla littaachu sitti kulla pittaachu ketta kootam trip aachu ivula inge ukandirukingala sir ama sir idha club box ah ama sir நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. இன்னைக்கு ஒட்டுமொத்த 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதருடைய திரைப்படத்தினுடைய குழுவினரோட இருக்கும். ஏன் லைட்டாக சிவர் ஆகுது அப்படின்னா, இத்தனை நாளாக அவருடைய சாங்லாம் பிளேலிஸ்ட்டில் வச்சு ரன்னிங் ஜாக்கிங் எல்லாத்தையும் ஹாஃப் அன் அவர்லேயே சூப்பராக முடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் போட்ட விஜய் முடிச்சிட்டா சார். சீரியஸாக எப்படி நீங்கள் இவ்வளோ லெங்க்தாக பாட்டெலாம் எழுதி பாடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை பற்றின இன்ட்ரோவே என்னால் பாட முடியல. இந்த மூமெண்ட் என்ன என் வாழ்நாளில் மறக்க முடியாத மூமெண்ட் சார். ஸோ கோடியில் ஒருவனுடைய டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. டிரெக்டர் ஆனந்த் அண்ட் ஆத்மிகா நிவாஸ் கே பிரசன்னா உங்களுக்கு தான் கைதட்டுறேன். அதேதான். ஸோ சார், இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ஓகேவா? அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தளபதிக்கு எப்படி ஒரு மாஸ்டர் இருந்துச்சோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு கோடியில் ஒருவன் அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு மாஸ்டர், அவர் ஒரு டியூஷன் மாஸ்டர். ஓகே, அவ்வளோதான் தமிழில் கிடச்சிருச்சு. ஸோ தளபதி வந்து காலேஜ் மாஸ்டர், விஜய் ஆண்டனி டியூஷன் மாஸ்டர் அப்படின்றது ஆத்மிகா சொல்கிறாங்க. ஆத்மிகா சொன்னாங்க எனக்கு ஆக்சுவலாக. அப்போ ரோல் பண்ணாமல் விட்டார் கேமராமேன், டேரக்டர் சொல்கிறாரு, டேரக்டர் அதை நான் வந்து மறுமொழிகிறேன். முன்மொழிகிறேன், மறுமொழி ஏதோ ஒரு மொழி நல்ல மொழியாக மொழிகிறீங்க. ஸோ பாட்டெலாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ உங்ககிட்டேருந்து நான் இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோவாக அவதாரம் எடுத்த விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாழ்க்கை கரியர் செமையாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி மியூசிக் டேரக்டராக அவர் பல சாதனைகள் பண்ணியிருக்கார். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுடைய ஒரு மியூசிக் டேரக்டர், இவருக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்ததுக்கப்புறமா என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்தீங்க? இந்த மாதிரிலாம் ஒரு ஜெர்னல் சாங்ஸ் இருக்கணும்ப்பா, அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும்ப்பா, ஏதாவது ஒன்று போட்டு. அவர் சாரோட படம் எல்லாமே சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அவர் மெயினாக வந்து ஒரு வித்தியாசம் இருக்கிறதுக்கு, ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து தெளிவாக ஒரு சார் இன்னும் கிளாஸியாக எப்படி வந்து சாங்ஸ் காண்றான் அப்படிங்கிறது தான் ஒருத்தர். மற்றபடி வந்து கேட்சியாக ஆஸ் யூஷுவல் சார் இந்த லிரிக் லிரிக் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், மெலடிஸ் அதெல்லாம் கேட்சியாக பண்ணணும் சார். ஓகே சொல்லிட்டு அவர் பிடிச்சது டேரக்டர். சூப்பர் சார். அதுலேயும் வந்து இந்த கௌதம் வாசுதேவன் சார் பாடின அந்த சாங், அதுதான் திரும்ப திரும்ப லூப்லேயே கேட்டுட்ருக்கேன். எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடி காட்ட முடியுமா? ஆமாம். எனக்கு ஒரு 2 hours எல்லாம் ஆச்சு. பீக் விஜய் ஆண்டனி ஆல்பம்னு சொல்லி ஸ்பாட்டிஃபைல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, எடுத்து வச்சிருந்தேன். என் போன் வந்து ஸ்பீக்கர் இருக்கா?
எனக்குன்னு தனியாக எதுவும் ஐடியா கிடையாது. சரி நீங்க யார் யாருக்கோ கம்போஸ் பண்ணிருக்கீங்க சார், என்ன போய் ஹீரோனு கோத்து விடுறீங்க? இல்ல இல்ல, உங்களை மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் ஹீரோன்னு சொல்றாங்க ஆட்டோமேட்டிக்கா. உங்களை மாதிரி நிறைய நீங்க பேசுறீங்க. உங்களுக்குலாம் எவ்வளவு லைக் போட்டிருக்கேன் தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல? கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணலாம். லைக் போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி இவங்க போஸ்ட் லைக் லைக் போட்டு லைக் கரெக்டா லைன் கேட்டீங்க. லைக் போட்டிருக்கீங்க. ஆஹா ரைட், லைக் போட்டிருக்கீங்க. இல்ல சார், அவங்க மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டாங்க சார். அவங்க அவங்கள பாட சொல்றாங்க, பாட வராது, டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. டான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க நீங்க என்ன நானு பாத்துட்டு இருக்கேன், பாட வராது பாடுவாங்க. சாரி சாரி, அவங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார், அவங்க வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு சாங் ரெடி பண்ணுவாங்க. சாரி பாருங்க, அது நான் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக சொல்றேன். அப்படி மேடம் பாடுவாங்க, நீங்க பாட சொல்லுங்க, ரெண்டு பேர் பாடுங்க. அவங்க பாடுவாங்க. உங்களுக்கு நான் லிரிக் எடுத்து வச்சிருக்கேன். அந்த புலி உருமுது பாட்டுடைய கோரஸ் சாரோடைய சாங்கோடைய லிரிக்ஸ்லாம் தனியாக இருக்கும் சரியா, அதை நான் உங்களுக்கு கோரஸை எடுத்து வச்சிருக்கேன். இதை படிங்க ஃபர்ஸ்ட்டு. வந்திருக்காரு வாய்ப்பு தேடி, அவர் எந்த ஊர்னு கேட்டீங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் தான் எழுதுவேன் ஆக்சுவலி. அதேதான் விஷம் எனக்குறை திரைய பறை சார், அதெல்லாம் வந்து வாங்க வாங்க சார் சார் வாது சார், ஒரே ஒரு தடவை சொல்ல சொல்ல உசமனக்கரை தரைய பறை சரைய வா சரவ உசாமக்கரை தாக்கலவையா தோட்டே தா துறவரதா. அதாவது ஒரு சில ஸ்டேஜ்லாம் லைஃப்பில் நடக்கும்போது தான் அந்த பிறவி பலனை அடைஞ்சிட்டே வரேன்னு சொல்ல முடியும். அதில் ஒன் ஆஃப் த மூமெண்ட்ஸ். எனக்கு இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சில பியூட்டி டிப்ஸ்லாம் வாங்கிக்கலான் இருக்கு. இப்போவே கேட்கலாமா? ஏன் கேட்கக்கூடாது? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, அதான் பேசணும்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான், தனியாக போய் பேசுறதுக்காக இன்டர்வியூ பண்ணுறோம். அதே தான் ஆட்ட பின்னாடி எழுந்துங்களா? இப்போ நானும் வந்து டிப்ஸ் எடுத்துப்பேன் அதுலேருந்து. சார் நீங்கள் வேற மாதிரி ஆகிட்டீங்க சார். நான் படம் வந்து மாயாஜாலில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் சார். சரிங்க, உங்களுக்கு அப்போ பார்த்ததுக்கு இப்போக்கும் வேற மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. அதே தான் உங்ககிட்டயும் வந்து கேட்டுக்கலாம். திரும்ப நீங்க சொல்லுங்க, பியூட்டி டிப்ஸ் மட்டும். பியூட்டினா என்ன என்ன வேணும்? அதாவது இந்த ஃப்ரண்ட் கேம் தெரியாதனமா அப்பப்போ ஓபன் ஆயிடுது. டக்குனு நம்ம மூஞ்சி அப்புறம் எதுக்கு உங்க எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட் போட கூடாது. அந்த நோ ஃபில்டர் நேச்சுரலா உங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன அந்த மாதிரி ஃபேஸ் ஃபேஸா இருக்கு. எங்களுக்கும் சொல்லுங்க, மக்களுக்கும் சொல்லுங்க. அதேதான் அப்படி நேச்சுரலா நேச்சுரலா அப்ப நான் ஃப்ரண்ட் கேம் ஓபன் பண்ணா சூப்பரா இருக்கும். அப்பாடா அப்படி நிம்மதியா இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி நீங்க நல்லா தான இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. நீங்களே ஸ்கிப் பண்றீங்களா? உங்களுக்கு டிப்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு,
இடையில இடையில நான் பாடுறப்ப விஜய் ஆண்டனி சார் என்னை மரியாதையா ஸ்கிப் பண்ணிடுறாரு அந்த பாட்டை. வேணாம் இவன் பாட வேணாம், ஆனா இவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். உங்களுக்கான ஹெல்ப் தான், டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அதேதான் சந்தோஷமா போயிடுவாரு. அதேதான், அது மட்டும் தான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இந்த போர்ஷனே முடிஞ்சிருச்சு. என்னங்க நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் அப்படி இருக்கா மூஞ்சி, கொஞ்சம் திடீர்னு பார்த்தா இது வரைக்கும் விஜய் ஆண்டனி பண்ணாத ஒரு பரிமாணத்துல பில்டிங் டு பில்டிங் தாவி அடிக்கிறீங்க. 8 பேர் அடிச்சிட்டு இருந்த விஜய் ஆண்டனி இன்னைக்கு 16 பேர் அடிக்கிறாரு, 80 பேர் அடிக்கிறாரு. கேஜிஎஃப் மாதிரி இந்த ஏரியாவில் 40, அந்த ஏரியாவில் 40, அந்த ஏரியாவில் 40. அப்படி அதான் எப்படி சார் அது அந்த ஃபைட் சீனுக்குலாம் எப்படி தயாரானார் விஜய் ஆண்டனி? எல்லாம் ஆனந்தோட தைரியம் தான். ஆனந்த் அதான் அவருக்கு தெரியுது. ஒரு பொண்ணுக்காக ஒருத்தர் எது வேணா செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. ஆத்மிகா அந்த படத்தில் நடிச்சாங்க. அதான் அந்த படத்தில் செய்யலாம். எது 80 பேர் என்ன இல்லை, அவங்களுக்கு எனக்கு உள்ள காதலுக்காக நான் எந்த வேணா செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அதனால வந்து அந்த ஒரு காலனியை வென்று, பக்கத்து ஏரியா வென்று, அந்த ஏரியா வென்று, எம்எல்ஏ எம்பி ஆகி என்ன ஆகிறேன், ஒரு காதல் வந்து ஒரு மனுஷன் எப்படி மாத்துது, அதுதான் கொடியில் வரும். ஆளாளுக்கு ஏமாத்துறாங்க. போட்டு கொடுத்தது வேற படமா, இப்ப பேமெண்ட் ஒண்ணு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டீங்களா? ஓகே சார். சார் நீங்க இவ்வளவு தைரியமான ஆளுனு சொன்னாரு. சோ சார் கிட்ட இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வாங்கும் போது நீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல சில சமயம் வரலன்னா சொல்லுவீங்களே, அப்படி பண்ண சொல்லுவீங்களா? எனக்கு தைரியம் கொடுத்து ஊக்குவிச்சு இந்த அளவுக்கு ரொமான்ஸ் வர வச்சது வந்து மேடம் ஆத்மிகா. எல்லாம் ஆத்மிகா தான். இந்த டைரக்டர் கரெக்டா இந்த ஷாட் எடுத்தாரா? ஆத்மிகா. விஜயன் சார் கரெக்டா ரொமான்ஸ் சீன் கரெக்டா பண்ணாரா? ஆத்மிகா. அவருக்கு ஆத்மிகா சூப்பர். ரெண்டு தம்னைல் ஓகே ஓகேவா? சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் எப்படி ஒரு ஆத்மிகா எப்படி அந்த பேர் காரணமா தானா எல்லாத்துக்கும் காரணமாக இருப்ப போலாம். கண்டிப்பா சொல்லுங்க எல்லாம் நல்லதுக்கு. இப்ப இவ்வளவு ப்ரௌடா நான் வந்து அந்த இது மாதிரி பேட்டி எடுக்கிற பேர் சொல்லுங்க ஆத்மிகா, எப்படி ஃபீல் பண்றீங்க? சோ எல்லாருமே எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்க பேரையே சொல்றாங்க எப்படி? அவங்களுக்கு வேற எதுவும் தெரியல. கியூட்டாவே பிஹேவ் பண்ணி முடிச்சுக்கலாம் இருக்காங்க. இல்ல இப்ப சீரியஸா எப்படி எல்லாரும் என் பேர இது பண்ண, நான் இப்ப சீரியஸா எப்படி சொல்ல முடியும்? ஆமா நீங்க அவ்வளவு ப்ரௌட் மூமெண்ட் இல்ல? ப்ரௌடா எனக்கு ரொம்ப அப்படின்னு அவார்டா குடுக்குறாங்க. ப்ரௌட் அவார்டு பிஹேவ் தி சீன்ல போடுவாங்கல்ல, ஆக்சுவலா நம்ம டிவில போடுவீங்களா? அதெல்லாம் கோவப்பட்டு போயிடலாம், போயிட்டு திருப்பி வந்துடலாம். ரொம்ப பேசுறீங்க என்ன நீங்க?
புரியலையா? வெரி அன்கம்ஃபர்ட்டபிள். இப்படி தான் பேசுவீங்களா இன்டர்வியூல? சார் இல்லை சார், சாதாரணமாக அது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா டக்கு வைரல் ஆகும். இன்னொரு 10 செகண்ட் போயிருந்தா நல்ல ப்ரோமோ கிடைச்சிருக்கும். பட் இதை நாங்கள் கட் பண்ணிப்போம். இதை நாங்கள் என்ன அடிச்சா வைரல் ஆகிடும் சார். நான் உங்களை தெரியாதனமா டீல் பண்ணிட்டேன். சாரி கிடைச்சிருக்கு சார். பேச வந்து அவர் பேச வந்து கட்டு இன்னொரு குத்து ஒண்ணு அதை போட்டு. வாவ் சூப்பர். அதாவது வீடியோ எடுத்துட்டு நீங்க எல்லாம் என்ன எல்லாரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அதை நம்ம இன்டர்வியூல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதேதான் அதான் இந்த அளவுக்கு இவங்களோ இவ்வளவு கலகலப்பா இன்டர்வியூல இருக்காங்க அப்படின்னா இந்த கோடியில் ஒருவன் படம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு கலகலப்பா ஒரு கமர்ஷியலா என்ஜாய் பண்ணுவாங்க. மெசேஜ் சொல்றோம். மெசேஜ் சொல்லுங்க விஜய் ஆண்டனி அவர்களே. என்ன விரும்புறீங்க அந்த கோடியலூர் டூல இருப்பேன் உங்களுக்கு ஆத்மிகாவே ஹீரோ வேணுமா வேற யாரா வேணுமா? அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. ஒண்ணு இல்ல இருக்கா நைட் வந்து